அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் லைஃப் சேஞ்சிங் வஜீஃபா அதாவது நம்மோட வாழ்க்கையை நொடியில் தரக்கூடிய ஒரு சிறிய ஒரு வஜீஃபாவை தான் பார்க்க போகிறோம் லெஹம்லா இந்த ஒரு ஆமலை நீங்கள் தொடங்கி பாருங்க உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிசயங்களை நீங்கள் கண்களால் பார்த்தா கூட உங்களால் நம்பவே முடியாது அந்த அளவு அதிசயங்களை அல்லாஹாக ஏற்படுத்துவான் இந்த திக்ர ஓதி ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையில் எல்லாம் எவ்வளவு மாற்றங்களை கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத நான் சுருக்கமாக ஒரு சம்பவமாக நான் சொல்கிறேன் இது உண்மையாகவே நடந்த ஒரு சம்பவம் எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஃபேமிலியில் ஒருத்தவங்க இந்த ஒரு திக்ர ஓதி பல நடைஞ்சாங்க அது எப்படி அப்படின்னா அவங்க நல்ல ஒரு ஈமான்தாரி அவங்க எதற்கெடுத்தாலும் அல்லாஹ ரொம்ப திக்கிற செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க என் நேரமும் திக்கரில் இருப்பாங்க ஆனால் அவங்களோட பிள்ளைகளுடைய நடத்தை இன்னும் தன்னுடைய கணவனுடைய நடத்தை எல்லாம் சரியில்லை அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப கவலை பிள்ளைங்க எப்படி அப்படின்னா படிப்புல கவனம் இல்லாம பெற்றோர்கள் மீது ஒரு கண்ணியம் இல்லாம நடந்துக்கிற மாதிரி அதாவது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில முக்காவாசி பிள்ளைங்க இப்படி தான் இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பெற்றோர்கள் பிள்ளைகளை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க ஆனால் பிள்ளைகள் வந்து அதை புரிஞ்சுக்கிறது இல்லை இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் எதிர்பார்க்குறாங்களே தவிர பெற்றோர்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் அப் நல்லா படிக்கணும் நல்லா ஒழுக்கமாக இருக்கணும் ஈமானம் வளர்த்துக்கணும் அப்படின்னு எந்த பிள்ளைங்களும் நினைக்கிறதில்ல இப்படித்தான் அந்த அம்மாவோட பிள்ளையும் இருந்திருக்காங்க தன்னோட கணவன் ஒரு பக்கம் என்ன அப்படின்னா அவருடைய நடத்தை சரியில்லை இந்த அம்மாவை புரிஞ்சுக்காமல் நடந்துக்கிறது எதற்கெடுத்தாலும் திட்டுறது கோவப்படுறது வேலையில் இருக்கக்கூடிய டென்ஷன் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த அம்மாட்ட காட்டுறது இப்படியே போயிட்டுருக்கு அப்படி இருக்கும்போது இந்த அம்மா இந்த ஒரு திக்கரை தான் வல்லமையாக ஓதிட்டு வந்திருக்காங்க இன்னும் தன்னோட பிள்ளையோட படிப்பில் கவனம் இல்லை அப்படின்னு அந்த ஸ்கூல்லேருந்து இவங்களுக்கு தகவல் வந்திருக்கு அப்படி இருக்கும்போது இந்த திக்கரை அந்த பிள்ளையும் ஓத சொல்லியிருக்காங்க அசருடைய வேலையில் இந்த திக்கரை வளமையாக தாயும் பிள்ளையுமாக ஏழு முறை ஓதிட்டு வந்திருக்காங்க சில நாட்களுக்கு பிறகு அந்த பையனோட நடத்தையில் ஒரு நல்ல முன்னேற்றம் தெரிஞ்சுதான் அதாவது பெற்றோர்களுக்கு மதிப்பு கொடுக்குற மாதிரி இன்னும் தன்னோட படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்தி நல்ல மார்க் எடுத்ததாக அதற்கு பிறகு தன்னோட கணவன்கிட்டையும் இந்த அமலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி வலியுறுத்தியிருக்காங்க அதாவது தன்னோட கணவனுடைய கோபத்தினால அவங்களுக்கு வேலையே போயிடுச்சு அப்படி இருக்கும்போது இந்த திக்கரை நீங்கள் ஓதுங்க உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் உங்களோட குணமும் நல்லா மாறிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போது குடும்பமாக சேர்ந்து எல்லோருமே அசருக்கு பிறகு இந்த திக்கரை வெறும் ஏழு முறை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க அலமதுல்லா அவங்களோட வாழ்க்கையில் அல்லாஹ் அவ்வளவு அதிசயங்களை நிகழ்த்தியிருக்காங்க அந்த கணவனுடைய உள்ளத்தையும் அல்லாஹ் ரொம்ப நல்ல முறையில மாற்றி நல்ல ஒரு குணமான ஒரு கணவனாக மாற்றி கொடுத்துருக்கான் அவங்களுக்கு ஒரு நல்ல வேலையும் கிடைச்சிருக்கு அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் இன்றைக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு நல்லா படிக்கிற குழந்தைய மாறிடுச்சு இன்னும் ஈமானோட ஐவேளை தொழக்கூடிய பிள்ளைங்களாக மாறிட்டாங்க அப்படின்னு அந்த தாய் ரொம்ப கண்ணீரோட சொன்னாங்க அலம்தல்ல எனக்கு அதை கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த ஒரு சம்பவத்திலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு அமலும் வீண் போகாது கண்டிப்பாக அதற்கான பலனை அல்லாஹ் நமக்கு கொடுத்தே தீருவான் ஏன்னா அல்லாஹ் கருணையாளனாக இருக்கிறான் மற்றொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா எந்த அளவு நம்மோட ஈமான் அதிகரிக்குதோ கண்டிப்பாக நம்மோட வாழ்க்கையை அல்லாஹ் மாற்றத் தொடங்கிட்டான் அப்படின்னு அர்த்தம் அதனால் ஈமான வளர்த்துக்கோங்க நிச்சயம் உங்களோட வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக மாறிடும் ரொம்ப பெரிய அமல்லாம் கிடையாது ரொம்ப சாதாரணமாக சின்னதாக ஒரு நிமிடத்துல ஓதக்கூடிய ஒரு திக்கர் தான் ஆனால் நம்ம எந்த முறையில் ஓதுறோம் அப்படிங்கிறதான் எல்லாம் பார்க்குறோம் அதற்கு தான் பலனும் கிடைக்கும் எனவே என்ஷா அல்லாஹ் இந்த ஒரு திக்கரை நீங்களும் உங்களோட வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள விரும்புனீங்க அப்படின்னா உண்மையான ஈமானோடு உள் உணர்ந்து இதனுடைய பொருளை உணர்ந்து நீங்கள் ஓதுங்க நிச்சயம் அந்த ரப்பு உங்களோட வாழ்க்கையும் மாற்றி தருவான் இப்போது அந்த திக்ரு என்ன அப்படின்னா யார் ரஹ்மானோ யா சலாமு இதை தான் அவங்க ஓதிருக்காங்க ரொம்ப இலகுவான திக்ரு ரெண்டுமே அல்லாஹினுடைய பெயர் யார் ரஹ்மான் அப்படிங்கிறது இஸ்முல் ஆயிலம்னு சொல்லப்படுது அல்லாகவே எப்படி சொல்ல வை சொல்கிறான் அப்படின்னா யார் ரஹ்மான்னு என்ன அலையுங்க அப்படின்னு தான் குரான்லேயே அல்லாஹ் சொல்கிறான் இன்னும் யார் சலாம் அப்படிங்கிறது மிக பெரிய ஒரு சொல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த சலாம் நம்மோட ஒட்டுமொத்த தேவையும் இருக்குது சலாம்னா அமைதி நம்ம தானே நம்ம எல்லோரையுமே பார்க்கும்போது சலாம் சொல்கிறோம் அந்த சலாம்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் இருந்தால் அதை நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருப்பாங்க அதனால் இந்த சலாம் அப்படிங்கிறத நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்காதீங்க இந்த சலாம் நம்மோட ஆரோக்கியம் இருக்குது அந்தஸ்து இருக்குது நம்மளோட செல்வம் இருக்குது நம்மோட பறக்கத்து இருக்குது இது எல்லாத்தையுமே கேட்கக்கூடிய வகையில் இந்த ஒரு பெயர் இருக்குது அதனால் இந்த ஒரு திருநாமத்தை நீங்கள் அதிக அளவு நீங்கள் ஓதுங்க காலையில் எழுந்த உடனே ஓதுங்க தூங்குறதுக்கு முன்பாக ஓதுங்க எந்த நிலையில் நீங்கள் இதை ஓதினாலும் சரி உங்களோட வாழ்க்கையை அதெல்லாம் மாற்றிக்கொண்டே வருவான் ஏன்னா இந்த சலாமுக்குள்ள அவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்கு ஆனால் இது நம்மளை பலருக்கும் தெரியறது கிடையாது எனவே யாரெல்லாம் உங்களோட வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள விரும்புகிறீங்களோ இந்த திகிர இன்ஷா இன்ஷால்லா எனவே இந்த அல்லாஹினுடைய சிறந்த இரண்டு திருநாமங்களை முழு ஈமானோட ஒவ்வொரு நாளும் அசருக்கு பிறகு ஏழு முறை நீங்கள் ஒதுங்க இந்த திக்கிற ஏழு முறை ஓதுறதுக்கு சில நொடி பொழுதுகள் நமக்கு போதும் ஆனால் இதனுடைய பலன்களை நீங்கள் நம்பவே முடியாது அந்த அளவு சிறப்பை உங்களுக்கு அல்லா ஏற்படுத்துவோம் உங்களோட வாழ்க்கையவே அல்லாஹ் புரட்டி போடுவான் நீங்கள் எப்படி கஷ்டத்தில் தவிக்கிறீங்களோ அதை அப்படியே சந்தோஷமாக மாற்றி தருவான் நீங்கள் எதையெல்லாம் விரும்புகிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள விரும்பினால் இந்த இலகுவான திக்கிற ஒவ்வொரு நாளும் ஏழு முறை ஒதுங்க குறைந்தது இந்த திக்கரை நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் ஓதலாம் எந்த இடத்துலுமே நீங்கள் ஓதலாம் ஏன்னா அதற்குமே நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்பீங்க அதனால் நான் சொல்லிடுறேன் இதை எல்லா நேரத்துலையும் ஓதலாம் ஆனால் அந்த பெண்மணி ஓதிய நேரம் அசருக்கு பிறகு தான் அவங்க வழக்கமாக ஓதிருக்காங்க தன்னோட பிள்ளைகளையும் ஓத சொல்லியிருக்காங்க அதனால் இன்ஷா நீங்களும் ஓதுங்க உங்களுடைய கணவன் மனைவியையும் ஓத சொல்லுங்கள் இன்னும் உங்களோட பிள்ளைகளையும் ஓத சொல்லுங்கள் உங்கள் குடும்பத்தில் எல்லோரையுமே ஓத சொல்லுங்கள் உங்களோட குடும்பம் தான் அதிர்ஷ்டமான குடும்பமாக இருக்கும் ஏன்னால் அத்தனை ரகத்தையும் வரக்கத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் எனவே இன்ஷா அல்லா இந்த அற்புதமான திக்கரை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் அவள் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நறுக்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபர்காத்து